விவர்ஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் நான் இன்றைக்கி உங்கள் வீட்டில் நன்றாக பணம் பொருளை கடலில் கிடைக்கும் செலவில்லாத இந்த பொருளில் தூபம் போடுங்கள் பணக்கஷ்டம் கஷ்டம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நிறைய பிள்ளைங்களுக்கு நான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பணம் பொருள்றதுக்காக இதெல்லாம் செய்யுங்க அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு செஞ்ச பிள்ளைங்களும் எனக்கு நல்லா இருக்குதுமா இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா அப்படி நினைங்க எப்பவுமே எடுத்த உடனே நாங்கள் நான் நாங்கள் வீடியோக்காக போடுவோம் தான் கோடீஸ்வரர் ஆகலாம் லட்சாதிபதி ஆகலான்னு போடுவோம் தான் ஆனால் நீங்கள் பின்பற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்காவது நம்ம வீட்டில் ஒரு பணப்பொழக்கம் இருக்கும் நம்மளுக்கு எந்த பணத்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய செய்ய நெஜமாலுமே நீங்கள் கோடீஸ்வரர் ஆகிடுவீங்க படிப்படியாக மேலே வருவீங்க அதுக்காக எடுத்தோன்னே நான் மறுநாளே எனக்கு கோடீஸ்வரர் ஆகலாமா நம்ம கேட்கக்கூடாது இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு சுலபமான ஒரு மு ஒரு வழி இது இதை செஞ்சீங்கன்னா வீட்டில் நல்ல ஒரு லக்ஷ்மிகரம் கூடும் நம்ம வீட்டில் எப்பவுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனே பரவிட்ருக்கோம் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு எதிர்மறை நேர்மறையான ஆற்றலே இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அடித்து விரட்டும் இந்த புகை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடலுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல்லேருந்து கிடைக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் லக்ஷ்மிகரம் தான் கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் கூட அதில் லக்ஷ்மி இருக்குதுன்னு தான் அர்த்தம் கடல் ஒரு சிலர் கூட சொல்வாங்க கடல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் தெளித்து தொடச்சி விடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போனாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் உள்ளே வரும் அந்த கெட்ட சக்தியெல்லாம் உள்ளே இருக்கிறது வெளியேற்றினாலே நல்ல சக்தி உள்ளே வரும் அதனால் சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா நம்ம கடக்கிற ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சங்கு இந்த சோழி இதெல்லாம் கடக்கும் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் சேகரித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க அந்த சோழி சின்ன சின்ன சங்கு சின்ன சின்ன கிழிஞ்சல்கள் இதெல்லாம் வந்து அங்கே கிடக்கும் அந்த நான் நம்ம ஒன்றும் அதுக்கு ஒன்றும் காசு செலவு பண்ண போகிறது கிடையாது எப்பவும் நம்ம பீச்சுக்கு போகிற பிள்ளைங்க போக போகிறோம் அந்த டைமில் நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு 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 மாதத்துக்கு உதரம் கூட நம்ம கடலுக்கு போவோம்னு வச்சுக்கோங்களேன் சரி சப்போஸ் இப்போ கடல் இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க கடல் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க கடலுக்கு போகும்போது நான் சொல்கிறேன் இது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள்ன்றதுனால நான் சொல்ல வரேன் அதை வந்து என்ன பண்ணால் அந்த சங்கு சோழி சின்ன சின்ன சங்குகள் கிடைக்கும் கிழிஞ்சல்கள் கிடைக்கும் இதெல்லாம் வந்து பொறுக்கி பசங்களாம் விளாட்றதுக்காக பொறுக்குவாங்க எடுத்து எடுத்துப்பாங்க அதை எடுக்கும் போது எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒரு க கவர் ஒரு பேக்கோ இல்லை துணிப்பையோ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க மொத்தமாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே அது ஈரம் காய அளவுக்கு காய விட்டுருங்க நிழல்லே அது காயட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே காயட்டும் வெளியில் காயப்படாதுங்க வெயிலில் வீட்டு உள்ள அது காயட்டும் அது வீட்டுக்குள்ளே வந்துவிட்டாலே நம்மளுக்கு நல்லது தான் லக்ஷ்மி நீடிக்க போகுது லட்சுமிகரம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதை வந்து நிழல்லே காயப்போட்டு கொஞ்சமாக எடுத்து தூள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி புகை போடுற போட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாம்பிராணி புகை கூட கொஞ்சம் இந்த பவுடர் நான் நுணுக்கி வச்சுக்கிற சொல்கிறீங்களா சங்கு கிழிஞ்சல்கள் இந்த பவுடர் சொன்னீங்களா அதை எடுத்து கொஞ்சம் போட்டு வீடு ஃபுல்லும் பூஜை அறையிலேருந்து ஆரம்பித்து வீடு ஃபுல்லும் கிச்சனு சமையலறை எந்த ரூம் ஒரு ரூமை கூட விடாதீங்க மூளை முடுக்கு எல்லாத்துலேயும் காட்டுங்க அந்த புகையை நீங்கள் இந்த புகையை போட போட என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் அடித்து விரட்டி கரத்தை உள்ளே கொண்டு வரும் நிஜ ஒரு இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் இதால் நீங்கள் வந்து எதோ செஞ்சமாக எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது நல்ல ஒரு பலன் இருக்கும் இது மதத்தினர் கூட இதை நீங்கள் செய்யலாம் இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது எல்லோரும் இந்த வேற்று மதத்தினர் கூட இது மூணு பேருமே நம்ம யாருமே சாப் சா சாரி இந்த தூபன்றது போடுவோம் இல்லைங்களா அந்த தூபத்தில் வந்து நம்ம இந்த இந்த இப்போ சங்கு இந்த கிழிஞ்சலாம் தூள் பண்ணதை போட்டால் நல்ல ஒரு ப வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் வீட்டுக்கு அப்போ உங்களுக்கு பண்ண தன்னால் பண வரவு இருக்கும் தன்னால் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தன்னால் ஒரு ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு பணம் வரும் லேடிஸுங்களே கூட சொல்கிறாங்க இல்லைன்னா பெண்களே வந்து அம்மா எனக்கு நான் வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்குறேம்மா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதும்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாம் வந்து உங்களுக்கு மாறுதல் கிடைச்சி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வேலை இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நல்ல காசு பணம் பொருள் ஆரம்பிக்கும் வீட்டில் நீங்கள் படிப்படியாக செஞ்சுட்டு வாங்க எந்த கிழமைன்னு கிடையாது எந்த கிழமை வேணாலும் போடுங்க உங்களுக்கு எந்த கிழமை நீங்கள் தூபம் போடுவீங்களோ அந்த கிழமைக்கெல்லாம் நீங்கள் தூபம் போட்டுக்கிட்டே வாங்க நல்ல ஒரு பண வரவு இருக்கும் வீட்டில் இது வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க நான் எந்த ஒரு இஷ்யூமே நான் சொல்லிட்டேன்னு நீங்கள் செய்யாதீங்க இதை நான் நம்பிக்கையோடு நான் செய்கிறேன் இதை செஞ்சால் எனக்கு பணம் பொருளும் அப்படின்ற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஏதாவது ஒரு வழியில் சிலருக்கு சொத்து வராமல் இருக்கும் சிலருக்கு வந்து வராத பணம் வர வரும் திடீர்னு சொல்ல முடியாது எந்த வழியில் வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி ஒரு வேலையில் ப்ரமோஷன் கிடச்சி நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவாங்க அந்த மாதிரிலாம் ஒரு வழி பிறக்கும் விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்